எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி டிசைனர். மொதல் வீடியோவில் வந்து பேண்ட் வந்து எப்படி வெட்டி தைக்கிறது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். இப்போ வந்து சுடிதார் டாப் வந்து எப்படி வெட்டி அதை எப்படி தைக்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து சுடிதார் டாப் எப்படி அளவெடுக்கிறது அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ அளவு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சுடிதார், அந்த சுடிதார்ல இருந்து நீங்க அளவு எடுத்துக்கோங்க. எப்படின்னா முதல்ல ஹைட் எடுக்க போறோம், நீங்க எழுதிக்கோங்க. ஹைட் வந்து இதுல 36 இன்ச் இருக்கு, அதுல இருந்து நீங்க 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த ஓபன், இங்க நமக்கு சுடிதார்ல ஓபன் வரும், அந்த ஓபன் வந்து பாத்தீங்கன்னா 19 இன்ச் எழுதிக்கோங்க. அதுக்கு பிறகு முன்கழுத்து இறக்கம், முன்கழுத்து இறக்கம் வந்து நம்ம இப்ப இந்த மாதிரி பார்க்கணும். அப்ப வந்து இவங்களுக்கு வந்து 5 இருக்கு எழுதிக்கோங்க. அதே மாதிரி மார்பு சுற்றளவு எடுக்க போறோம். எப்படி அப்படின்னா இது திருப்பி போட்டுக்கோங்க சுடிதார. இதுல இதுல பாத்தீங்கன்னா மார்பு சுற்றளவோட அளவு வந்து 16 இன்ச் இருக்கு. 16 நீங்க இதை எழுதும் போது எப்படி எழுதுவோம்னா டாப்போட உயரம் 36 + 2 போட்டிருக்கோம். இதுல வந்து மார்பு சுற்றளவு வந்து 16 + 2, அதாவது 16/2. ஏன்னா சுடிதாரை நம்ம ரெண்டா தான் போட்டு எடுத்தோம், அதுல 8 + 2 = 10, நம்ம 10 இன்ச் மார்க் பண்ணிக்கணும் அவ்வளோ. அதுக்கப்புறமேட்டுக்கு நாம கழுத்தினுடைய அகலம் எடுக்கணும். அதை எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்க. கழுத்து அகலம் 2 எழுதிக்கோங்க. ஷோல்டர், ஷோல்டர் வந்து 3. அதுக்கு பிறகு இந்த ஸ்லீவ், கையினுடைய நீளம் இவங்களுக்கு வந்து வந்து குட்டையா தான் போடுவாங்க, அதனால இவங்களுக்கு கை நீளம் 5 இன்ச் வச்சிருக்கேன். இது கையினுடைய சுற்றளவு. இப்படி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க, ஏன்னா இந்த இடம் தையல் இருக்கிறதுனால மடிப்பா வரும். இதுல பாத்தீங்கன்னா 4 இன்ச் இருக்கு, அப்ப கையினுடைய நீளம் வந்து கையினுடைய நீளம் 5 இருக்கு, சுற்றளவு வந்து 4. இந்த அளவு இது மாதிரி ஒரு தனியா ஒரு பேப்பர்ல மெஷர்மெண்டோட எழுதிக்கோங்க. இதை தைக்கும் போது கையினுடைய நீளம் வந்து 5 எடுத்திருக்கீங்க, அதோட கூட வந்து ஒரு 1.5 இன்ச் நாம ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சுற்றளவுலையும் ஒரு 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னா அது தையல் வந்து போடுறதுக்காக. அப்புறம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஃப்ரண்ட் நெக் நாம எடுத்தோம், இப்போ பேக் நெக் எடுக்க போறோம். கஸ்டமர்கிட்ட நீங்க கேட்டுக்கோங்க, இந்த இதுல இருக்கிற அளவே போதுமா, இல்ல இன்னும் இறக்கம் வைக்கணுமா, இல்ல மேல ஏத்தணுமான்றத கஸ்டமரோட இதுதான், அவங்க கிட்ட நீங்க கேட்டுக்கோங்க. இப்ப இவங்களுக்கு வந்து இதே அளவு தான் நான் வைக்க போறேன். அவங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 இன்ச் இருக்கு, நான் அதைதான் 6 இன்ச் இங்க நான் எழுதியிருக்கேன். இதுக்கு பிறகு நாம இங்க தையலுக்கு எல்லாத்துக்கும் 6.5 இன்ச் நாம ஆட் பண்ணிக்கணும். முன்கழுத்து இறக்கிறதுக்கு 6 இன்ச், பின்கழுத்து இறக்கிறதுக்கு 6 இன்ச், எல்லாத்துக்குமே அது மாதிரி 6.5 இன்ச் நாம ஆட் பண்ணிக்கணும். இப்ப இதுதான் சுடிதாரோட அளவு. நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன், நீங்க நல்லா பாத்துக்கோங்க. சுடிதாரினுடைய டாப், சுடிதார் டாப்பினுடைய உயரம் எடுக்க போறீங்க. உயரத்தோட 1.5 இன்ச வந்து நீங்க ஆட் பண்ண போறீங்க. அதுக்கு பிறகு முன்கழுத்து இறக்கம் இருக்கு, முன்கழுத்தினுடைய இறக்கம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து 6 இன்ச் ஆட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் கழுத்தினுடைய அகலம், இதுக்கு வந்து நீங்க ஆட் பண்ண வேண்டியது இல்லை, ஏன்னா அது தைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களுக்கு கழுத்து நீங்க எவ்வளவு கேட்கறீங்களோ அந்த அகலம் வந்துடும். அதுக்கப்புறம் ஷோல்டர், ஷோல்டருக்கு வந்து இங்க இருந்து நாம எடுத்துட்டு இதுக்கு 6 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் இது ஓபன், இந்த ஓபனுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. ஓபனுக்குலாம் நீங்க சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம மேல இருந்துதான் அளவு எடுக்கிறோம், அதனால அது கரெக்டா வந்துடும். ஓபன் இவ்வளவுதான் அளவு. முன்கழுத்தி அதாவது சுடிதார் டாப் உயரம், ஓபன் உயரம், முன்கழுத்து உயரம், பின்கழுத்து உயரம், ஷோல்டர், கழுத்தின் அளவுகளும், மார்பு சுற்றளவு, இவ்வளவுதான் ஒரு ஷோல்டர். இதாவது டாப்புக்கு எடுக்கக்கூடிய அளவுகள் இதுதான். அதுக்கு பிறகு நாம கையினுடைய நீளமும் கையினுடைய சுற்றளவும் நாம எடுத்துட்டோம். அதுக்கு பிறகு இங்க ஓபன் வருது பாத்தீங்களா. இந்த ஓபன் வந்து ஒரு சில பேருக்கு அகலமா இருக்கும் சீட்டு பகுதி, சில பேருக்கு அகலமா இருக்கும், சில பேர் குறுகி இருக்கும். இந்த பொண்ணு ஒல்லியா இருக்கிறதுனால இவங்களுக்கு இதுல இருக்கிற அளவே தான் நாம எடுக்க போறோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா வெறும் 16.5 இன்ச் இருக்கு, நம்ம 17 வச்சுப்போம். 17 டிவைடட் 2 பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு இன்ச் நாம ஆட் பண்ணிக்கணும். அதுதான் ஓபனுடைய சுற்றளவு. இங்க பாருங்க, நான் எல்லா அளவுக்குமே மார்க் பண்ணிருக்கேன். டாப்போட உயரம் எடுத்திருக்கேன். இது வந்துதான் இதோட மேல் துணியை விட உள்ள இருக்கிற லைனிங் கிளாத் ஒரு 2 இன்ச்சுக்கு மேலதான் இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்,
அதாவது சுடிதாரின் உடைய டாப் மட்டும், அதாவது மேல் துணி நாம எடுத்துக்கிற அளவு கரெக்டா இருக்கணும். உள்ள கொடுக்குற லைனிங் துணியை வந்து நாம 1 இன்ச் 1.5 இன்ச்சுக்கு கம்மியா கொடுக்கணும். ஏன் அப்படின்னா சில சமயங்கள் தண்ணி பட்டுப்பட்டு சில சமயம் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவும் ஒரே அளவா வச்சிங்கன்னா லைனிங் பார்த்து கீழே இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த மாதிரி வைக்கும்போது நாம இதை படி மடிச்சிடுவோம். மடிக்கும் போது இது தண்ணி பட்டு சுருங்கினா கூட இது லைனிங் கிளாத் வந்து கீழே வராம நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா நாம இதே ஒரே அளவா, அதாவது இந்த மாதிரி நீங்க ஒரே அளவா வச்சிங்க அப்படின்னா, ரெண்டையும் சேமா வச்சிங்கன்னா இது வந்து கீழே வர வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் இதை நல்லா தூக்கிட்டு 1.5 இன்ச் அளவுக்கு நீங்க கரெக்டா பண்ணிக்கோங்க. 1 தடவைக்கு 2 தடவை அளவை வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஹேண்டில் சொன்ன மாதிரி தான் ஃபோல்டிங் பகுதி தான் நம்ம பக்கம் இருக்கணும். அதை நல்லா 1 தடவைக்கு 2 தடவை நீங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க. சில சமயங்கள் தெரியாம கூட நாம ஓப்பன் இருக்கிற பகுதியை இங்கே நாம வச்சுடுவோம். அதை நீங்க பார்த்துக்கோங்க. பாருங்க நாம எடுத்த அளவு 38 இன்ச்சு. இது வந்து முன்கழுத்து இறக்கத்துக்கு வரைஞ்சிருக்கேன். இது வந்து ஆம்கோல், அதாவது அக்குள் இறக்கம். இப்ப நீங்க நான் இதுல அளவெடுத்தபடி மார்பு சுற்றளவு வந்து அவங்களுக்கு 8 இன்ச்சு கூட வந்து நான் 2 இன்ச்சு விட்டுருக்கேன். இது இந்த சைடு நாம எவ்வளவு விட்டாலும் பரவாயில்ல, தச்சு முடிச்சுட்டு நாம வெட்டிக்கலாம். ஆனா ஒரேடியா பக்கத்துல இப்படி வெட்டிட்டீங்கன்னா, சப்போஸ் அந்த பொண்ணு தையல் டைட்டா இருக்கு பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா கூட நம்மளால துணி இருந்தா மட்டும்தான் நாம செய்ய முடியும். கரெக்டான அளவுல வெட்டிட்டீங்கன்னா திருப்பி இதை ஜாயிண்ட் பண்ண முடியாது. அதனால இங்க 1.5 இன்ச்ங்கிறது கூட கூட நீங்க 1.5 இன்ச் நீங்க விட்டுக்கோங்க. மார்பு சுற்றளவுக்கு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா. இப்ப மார்பு சுற்றளவு நீங்க 8 எடுக்கிறீங்க அப்படின்னா கூட 2 இன்ச்சு கொடுத்து 10 இன்ச்சு 10.5 இன்ச்சு கூட நீங்க வைக்கலாம், தப்பு இல்லை. நல்லா பாத்துக்கோங்க. இப்ப வந்து நாங்க இதை வெட்ட போறோம். அவங்களுக்கு வந்து நார்மல் தான் கேட்டிருக்காங்க, அதனால பேக் நெக்கு பின்னாடி கழுத்துக்கு இது நாம இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி வெட்டுறதுன்னு பாத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நீங்க வெட்ட வேணாம், ஷோல்டரோட சேர்த்து வெட்டிட்டு இதை ஒரு அக்கார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியில அதை வெட்டிக்கலாம். இது வெட்டும் போது நல்லா இப்படி வரைஞ்சுக்கோங்க. நல்லா 1 தடவைக்கு 2 தடவை நல்லா அளவுகள் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வரீங்க. அப்பதான் நீங்க சப்போஸ் நம்ம அறியாமே தவறா கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. 2 தடவை நீங்க செக் பண்ணிக்கோங்க. நாம வரைஞ்சிருக்கிற அளவுகள் சரியா இருக்கான்னு, இந்த துணி விலகாம இருக்கான்றதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு வெட்டும் போதே கொஞ்சம் கிராஸா இந்த பகுதி, நம்ம சுடிதார் தெரியும் நமக்கு, இது இப்படி வந்து இப்படிதான் வரும். அந்த இந்த ஹிப்போட சைஸ் வந்து இது உங்களுக்கு சொல்லல, நீங்க இதை மட்டும் மெஷர் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஹிப்புக்குன்னு ஒரு அளவு இருக்கு. எப்படி அப்படின்னா நீங்க இங்க ஷோல்டர்ல இருந்து இங்க ஓபனுக்கு நீங்க அளவெடுத்திருப்பீங்கல்ல, அதாவது இங்க ஷோல்டர்ல இருந்து நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கும் போது சொன்னேன் ஓப்பனுக்கு நாம 19 வச்சிருக்கோம்னு. அதே மாதிரி இந்த ஷோல்டர்ல இருந்து ஒரு 13 இன்ச் எடுக்கணும். அந்த 13 இன்ச்சுக்கு நேரா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அததான் நாம இங்க இருந்து வளைச்சு இப்படி கொண்டு வந்து அதுக்கப்புறம் இப்படி நாம கொண்டு போறோம். இது வந்து தையல், இது வந்து கட்டிங். அதே மாதிரி ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் அளவுக்கு இது மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த இடம் வரும்போது லைட்டா பெண்ட் பண்ணி இப்படி கொண்டு போங்க. இப்ப இத நாம வெட்டுறோம், பாத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியலன்னா ஒரு இன்னொரு 2 தடவை வந்து நீங்க பாருங்க, அதை பார்க்கும் போதுதான் உங்களுக்கு புரியும். இப்ப நான் கட் பண்றேன், பாத்துக்கோங்க. நீங்க பாருங்க, கோடுக்கு இந்த பக்கம் வெட்டணும் தாராளமா, கோட்டுக்கு உள்பக்கம் வெட்டிடாதீங்க. சப்போஸ் துணி பத்தாம போயிருச்சுன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. இப்படி கொடுத்துட்டு ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேரா போடுங்க.
அவ்வளவுதான் வெட்டியாச்சு. இந்த இடத்துல சின்னதா ஒரு அக்கார்ட் போட்டுக்கோங்க, ஏன்னா இது வந்து இந்த மடிப்பு பகுதி வரும், பார் ஷேப்புக்கு வரணும், அதுக்காக இந்த இடத்துல தெரியறதுக்காக வேண்டி ஒரு அக்கார்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், இதுதான் வந்து சுடிதார் டாப் நாம வெட்டி எடுத்திருக்கோம். இப்ப ஃப்ரண்ட் பேக் அது ரெண்டும் இருக்கு, அதுல ஒரு பீஸ் எடுத்துட்டு இந்த ஃப்ரண்ட் பீஸ தனியா எடுத்து வச்சிருங்க. இது வேற நெக்கு வைக்க போறோம். பேக்குக்கு வந்து நாம யூ ஷேப் தான் வைக்க போறோம். அது யூ ஷேப்புக்கு இது கேன்வாஸ் வச்சும் திருப்பலாம், நார்மலா அப்படியே லைனிங்ல வச்சும் நம்ம பிளவுஸ் திருப்புற மாதிரியும் திருப்பலாம். இப்ப இது வந்து நம்ம லைனிங் வந்து அப்படியே தான் திருப்ப போறோம், ஏன்னா இப்ப எதுவும் கடைங்க இல்லாததுனால கேன்வாஸ் வாங்க முடியாது, அதுக்காக இதை வந்து நான் அப்படியே தான் திருப்பேன். இன்னொரு ட்ரெஸ் தைக்கும் போது நான் உங்களுக்கு அதுல எப்படி கேன்வாஸ் வச்சு எப்படி நெக்கு வந்து பேட்டர்ன் திருப்புறது அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு, ஃப்ரண்ட்டுக்கு வந்து அவங்க பானைக்கு தான் கேட்டிருக்காங்க, சோ நம்ம அதுதான் வரைய போறோம். பானைக்கு பார்த்துக்கோங்க, இப்பதான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேற என்ன நெக்கு வேணுமோ நீங்க அதை வச்சுக்கலாம். இப்ப இந்த பானை வந்து இது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அகலமா கொடுக்கும், அவங்களுக்கு குறுக்கமா கேட்டிருக்காங்க, அதனால மேல இருந்து ஒரு கிராஸா இப்படி இன்ச் டேப் இப்படி வச்சுக்கோங்க. கிராஸா வச்சுட்டு ஒரு இங்க இருந்து ஒரு கால் இன்ச்சுக்கு நீங்க இதை இங்க இருந்து நேரம் ஒரு கோடு போட்டு இப்படி பண்ணுங்க. இப்படி பண்ணி பண்ணும்போது பா வந்து எப்பவுமே நார்மலா பிளவுஸா இருந்தாலும் சுடிதாரா இருந்தாலும் நம்ம போடும் போது கழுத்தினுடைய அகலத்தை அதிகமா காட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் குறுக்கி வெட்டும் போது நாம என்ன கேட்கிறோமோ அந்த நெக் மாதிரி அந்த பா வந்து அழகா உட்காரும். நான் உங்களுக்கு அது அதுக்காக தான் ஒரு கால் இன்ச் உள்ள தள்ளி வெட்டியிருக்கேன். இது பாருங்க, இப்ப விரிச்சு பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் நம்ம கரெக்டா நமக்கு கேட்ட மாதிரியான பா கிடைக்கும். இப்ப நம்ம இந்த அளவு வெட்டணும் அப்படின்னா இது இன்னும் அதிகமாகும், ஏன்னா இப்ப நம்ம தையல் கொடுத்து திருப்ப போறோம். திருப்பும் போது உங்களுக்கு அதிகமா தெரியற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், இப்ப சுடிதார் வந்து டாப் வந்து வெட்டி இருக்கும், அடுத்தது வந்து ஸ்லீவ் வெட்ட போறோம். ஸ்லீவுக்கு வந்து அளவு கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு நாம போய் இதுல எப்படி மெஷர் பண்றதுன்னு பாக்கலாம். கையினுடைய சுற்றளவு வந்து அவங்களுக்கு அஞ்சல, அதுக்கப்புறம் வந்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் கொடுத்துருக்கேன். இப்ப இதை வந்து நீங்க இப்படியே மார்க் பண்ணிடலாம். உங்களுக்கு அப்படி டவுட்டா இருந்தது அப்படின்னா கைய வந்து இந்த மாதிரி பேக் சைடு துணியை வந்து பேக் சைடு திருப்பிட்டு இந்த கைப்பகுதியை இப்படி கீழே வச்சுக்கணும். கீழே வச்சு பாருங்க கரெக்டா இருக்கு. இதுல வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா எங்க இருக்கு அப்படின்றத இந்த மாதிரி நீங்க கையினுடைய நீளம், இது வந்து தையலுக்கு 1/2 இன்ச் போயிடும். இது கையினுடைய சுற்றளவு, இந்த பக்கம் தையலுக்காக நம்ம கொடுக்க போறோம். டவுட்டா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாம இந்த ஸ்லீவையும் வச்சு நாம அளந்து பார்த்துட்டோம். இப்ப இந்த அளவு கரெக்டா இருக்கு. இப்ப இதுதான் நாம இங்க இருந்துதான் தைக்க போறோம். இப்ப இதை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அப்படி லைட்டா வரைஞ்சு கொஞ்சம் கீழே பிளவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா முன்பக்கம் பின்பக்கம்னு சொல்லி கொஞ்சம் குறைவா வெட்டுவோம். சுடிதாருக்கு வந்து அப்படி வெட்டணும்னு அவசியமே கிடையாது. இதை வந்து முதல்ல லைனிங் கிளாத்ல அளவெடுத்து நீங்க இந்த மாதிரி வெட்டிடுங்க, அதுக்கப்புறம் நல்ல துணியில நாம வெட்டிக்கலாம். இப்ப நாம இதை வெட்டிடலாம். அவ்வளவுதான் கை. இது வந்து மேல வந்து ஒரு அக்கார்ட் பண்ணிக்கோங்க, நடு சென்டர் தெரியறதுக்காக வந்து இதை வந்து இப்போ நம்ம இந்த கிளாத்ல போட்டு வெட்ட போறோம். இந்த கிளாத்ல பாருங்க எங்கேயுமே க்ளோசிங் பகுதியே இல்லை, எல்லாமே வந்து ஓப்பனா தான் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப துணியை வந்து நம்ம கை நமக்கு எப்படி தேவையோ அதை தான் நம்ம இப்ப வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வெட்டுங்க, பாத்துக்கோங்க. துணி வந்து இந்த மாதிரி சில சமயங்கள்ல வந்து கிடைக்கும், ஃபோல்டிங் இல்லாம கிடைக்கும். அப்போ
இந்த மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது நல்ல துணி, நல்ல துணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம லைனிங்கில் வந்து அளவெடுத்து வெட்டியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து இந்த கீழே வந்து கொஞ்சம் பிசுறாக இருக்குது, அதுக்காக நீங்கள் மேலே இப்படி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அவங்கள தான். கீழே பிசுறு இருந்துச்சு அப்படின்னா தைக்கும்போது வந்து எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத்தில் நம்ம வெட்டி இருக்கிற அளவு மெஷர் பண்ணி வெட்டியிருக்கோம், அதையும் தூக்கி நான் நல்ல கிளாத்லேயும் போட்டிருக்கேன். இப்போ இதை அப்படியே வெட்டுங்க. கீழே வந்து கொஞ்சம் பிசுறு இருக்குது, அதை நம்ம வெட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதே கிளாத்தை எடுத்துட்டு ரெண்டுக்கும் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அவ்வளோதான். சுடிதார் டாப் வந்து நம்ம தைச்சிடோம். அவ்வளோதான். இப்போ வந்து சுடிதார் டாப் வந்து இது ஃப்ரண்ட் பீஸ், இது பேக் அளவு எடுத்துருக்கோம், இது வந்து ஸ்லீவ். இப்போ இது எல்லாத்தையும் நாம் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ இந்த ஃபேண்டோட கிளாத் இருக்குது, அந்த கிளாத்தை வச்சு கைக்கு பைப்பிங், நெக்குக்கு இது எல்லாத்துக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தான் பூ மட்டும் கொடுத்துருக்காங்க, அதனால வந்து நம்ம இந்த கிளாத் ஃபேண்ட் வந்து இந்த கிளாத்துன்றதுனால அதை நாம் கொடுத்து பைப்பிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் விவர்ஸ். இப்போ வந்து எவ்வளோ கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாம் வந்து அளவும் எடுத்து அவங்க கொடுத்துருக்குற அளவையும் நம்ம எடுத்து வெட்டி இருக்கும் இதை தைக்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம இப்போ கட்டிங் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம தைக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நம்ம போடுறதுக்கு எங்களுக்கு யூஸ். இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு லக்ஷ்மி டிசைனர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே வர பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச்.